ரைட் அண்ட் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும். பிரைட் அண்ட் பவர் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று குறிப்பாக எங்கள் சென்னை செய்து குறிப்பாக எங்கள் சென்னை மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் திரு சிற்றரசு அவர்கள் தலைமையிலும் திரு வேலு அவர்கள் தலைமையிலும் இன்று ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் இன்று வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெற்றது. எங்கள் தளபதி சொன்னது போல் ஏற்கனவே மக்கள் கொரோனா குடிய பாதிப்பினால் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஊரடங்கு காலத்திலே பலர் அவர்கள் தொழிலை இழந்திருக்கிறார்கள், வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறார்கள். மக்கள் கஷ்டப்பட்டு புதான் பொருளாதாரம் தலை தூக்கு நிற்கின்ற நிலைக்கு வருகின்ற போது இந்த பெட்ரோல் விலை தினம் நாலு ஒன்று ஏறிக்கொண்டே இருக்கிறது. உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் இந்தியாவில் மட்டும் பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட 92 ரூபாய் 93 ரூபாய் இருக்குது. மிக விரைவிலே 100 ரூபாய்க்கு செல்கின்றிருக்கு. பெட்ரோல் விலை மட்டும் இல்லை, கேஸ் விலையும் ஏறிக்கொண்டே இருக்கிறது. கேஸ் விலைக்கான மானியம் சுற்றமாக குறைந்துவிட்டது. டீசல் விலையும் ஏறிவிட்டது. இதனால் பார்த்தீங்கன்றால் மற்ற பிற பொருட்கள் அதாவது காய்கறி விலைகள், பஸ் கட்டணம் மற்றும் மற்ற மக்களுக்கு தேவையான அத்தியாவசியான பொருட்கள் விலையெல்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் மக்களுக்கான சம்பளம் உயரவில்லை. இதை பண்டித்து தான் இன்று எங்கள் தலைவர் தளபதி கட்டளையிற்று இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும். இதில் வருத்தப்படுகிறது என்றால் 2013 மத்திய ஆட்சிக்கு வருவதற்காக இருந்த மோடியை சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை 30 ரூபாய் குறைப்போம், 40 ரூபாய் குறைப்போம் என்று. ஆனால் இன்றைக்கு பெட்ரோல் இவ்வளோ விலையே இருக்கும் போது அவர்கள்ட்டிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. ஏன், நான் இங்கே வந்த நிதியமைச்சர் கூட இது எங்கள் கையில் இல்லை, 2013 அது வேறு அப்போ வேறு மாதிரி பேசினார். அப்போது காங்கிரஸ் அரசை திட்டினார், மத்திய அரசு இந்த பெட்ரோல் விலையை குறைக்கலாம் என்றார். இன்றைக்கு பெட்ரோல் விலையை குறைத்து அது மீது உள்ள வரி, பெட்ரோல் விலை வெறும் 30 ரூபா தான், ஆனால் கிட்டத்தட்ட 63 ரூபா வரி. அந்த வரியை குறைப்பதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தயாராக இல்லை. அதற்கு பதிலாக இதுக்கு எங்களுக்கு மத்திய அரசுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எண்ணெய் நிறுவனங்கள் என்று சொல்கிறார். இவ்வாறு மாறி மாறி பேசி மக்கள் வயிற்றில் அடிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்ப பார்த்தீங்கன்றால் அண்டை நாடுகளான பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை இலங்கையிலே பெட்ரோல் விலை நம்மளோட 20 ரூபா கம்மியாக இருக்குது. மற்ற நாடுகள் பண்ணும்போது ஏன் இந்தியா இதை செய்யக்கூடாது? இதை செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டித்து உடனடியாக பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைக்க வேண்டும் என்றதுக்காக இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கோம். இதனால் தூங்கி கொண்டிருக்கின்ற மோடி அரசும் எடப்பாடி அரசும் இதை கேட்டுக்கொண்டு மக்கள் பிரச்சனையில் உடனடியாக வந்து விலையை குறைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள். அதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்றால் இந்த மாதிரி வந்து கொரோனா ஊரடங்கு இந்த மாதிரி வெகுந்து இருக்கும்போது தேவையில்லாமல் 20,000 கோடி செலவிலே இன்றைக்கு பார்த்தீங்கன்றால் புதிய பாராளுமன்ற கட்டிடம், அதேபோல் பிரதமருக்கு புதிய வீடு, அது உல்லாச வீடு, சொகுசு வீடு, அதே போல் துணை ஜனாதிபதிக்கு ஒரு சொகுசு வீடு தேவையா? அது மட்டும் இல்லாமல் நான் ரெண்டு புதிய விமானங்கள் தேவையா? கிட்டத்தட்ட அதே 3000 கோடி வரைக்கும் வருது. ஏன், இருக்கிற விமானம் பத்தாதா? தேவையில்லாமல் ஆடம்பர செலவுகளை இந்த மத்திய அரசு தேவையில்லாமல் மக்களின் வரி பணத்தில் செய்து கொண்டிருக்கிறதுனால தான் மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதாவது இதை பற்றி பார்த்தீங்களே, பாஜக பார்த்தீங்கன்னா இதே கையாட்டு முறை தான் மேற்கு வங்கத்திலே செய்கிறார்கள். அவர்கள் வந்து தங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, உளவுத்துறை கையில் இருக்கிறது, பணபலம், அதாவது ஊழலே செய்யலைன்றாங்க. இப்போ இங்கே பணபலம் எப்படி, பணம் எப்படி இவங்கள் பாஜக வந்தது? அது மட்டும் இல்லாமல் சிபிஐ, இடி எல்லா துறையும் கையில் வைத்து கொண்டு இவர் செய்கிறார். இது தவறான முன்னுதாரணம். இது இப்போ இன்றைக்கி செய்கிறீங்க, இதே உங்களுக்கு நீங்கள் மற்றவர்கள் ஆட்சி இல்லாத போது மற்றவர்கள் உங்களுக்கு செய்வார்கள். இது பற்றி ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்த அரசு ஜனநாயக முறையில் நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா, அங்கிருந்த ஆளுநரை மாற்ற வேண்டும் என்று எங்கள் தலைவர் பல ஆண்டுகளாக சொன்னார், நீங்கள் செய்யலை. இப்போது முடிய ஆட்சி முடியும் தருணத்தில் கூத்தடிக்கிறார்கள். இதை மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அதுக்கு தகுந்த பாடத்தை மக்கள் கூட்டுவார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக யாரும் வரல, மக்கள் பிரச்சனையை தீர்க்க யாரும் வரல. தமிழ்நாட்டில் உரிமைகளை நாங்கள்லாம் கேட்கும் போது யாருமே இல்லை.
சுப்ரீம் கோர்ட்டில் காவிரி தண்ணியை திறந்துவிடும் சொன்னபோது மத்திய கர்நாடக அரசு அந்த உத்தரவை மதிக்கவே இல்லை. எங்களுக்கு எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் மதுரையில் கட்டினாங்க, அடிக்கல் நாட்டினார் தவிர அதுக்கு ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல. இது மாதிரி வந்து ஒவ்வொரு முறையும் தேர்தல் வந்தவுடன் இவர்கள்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாவலர்கள், இவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் செய்கிறார் என்று பொய் சொல்லி ஏமாற்றுகிறார்கள். இது தமிழ்நாட்டு மக்கள் நன்காக உணர்வுகள். இதுவரைக்கும் மோடி என்ன செஞ்சிருக்காரு, வந்திருக்காரு, இவ்வளோ ஆசையாக தமிழில் பேசுகிறாரு, தமிழ் மொழிக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்தார்களா? நான் கேட்குறேன், ஆட்சி நான் தமிழ் மொழிக்கு மட்டும் கேட்கவில்லை, நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள். 22 மொழி இருக்குது அட்டவணையில், அந்த 22 மொழி வந்து அரசு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்கலாம், அது கூட செய்யலை. என்ன செய்கிறாங்க பார்த்தீர்கள் என்றால், இன்று கூட வெறும் 21,000 பேர் தங்கள் தாய்மொழியாக இருக்கிற சமஸ்கிருதத்துக்கு 680 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. ஆனால் தமிழுக்கு, செம்மொழியான தமிழுக்கு வெறும் 9 கோடி தான் ஒதுக்குறாங்க. தமிழை வளர்க்காமல் அவர்கள் யார், அதாவது தமிழ்நாட்டில் மக்கள் அவர்களுக்கு சரியான பாலத்தை புகட்ட தயாராக இருக்கிறார்கள். அப்போ பார்க்கலாம். நன்றி.